பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்தில் டிஸ்மிஸ் செய்தார் ஜெயலலிதா பொதுமக்களில் ஒருத்தர் கூட அந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை காரணம் அரசு ஊழியர்களால் பாதிக்கப்படாத பொதுமக்களே கிடையாது என்கிற அளவுக்கு மோசமான நிலைமை எந்த அரசு அலுவலகம் போனாலும் நாயை விரட்டுவது மாதிரி மக்களை மிரட்டி கெட்ட பெயரை சம்பாதித்து வைத்திருந்தனர் அரசு ஊழியர்கள் அதனால்தான் இரண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் டிஸ்மிஸ் என்பதை கொண்டாடி தீர்த்தனர் பொதுமக்கள் அதே நிலைமைதான் இப்போதும் பணிக்கு வராத அரசு ஊழியர்களின் சம்பளத்தை கணிசமாக குறைத்து அதை மற்ற நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினால் பொதுமக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை உள்ளாட்சி வருவாய்த்துறை போன்ற அதிகாரிகள் எல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களிடம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அரசு ஊழியர்கள் தான் அலுவலகம் திறந்தால் லஞ்சத்தை சுள்ளை சுள்ளையாக வாங்கி கொண்டு கொட்டும் வட்டார போக்குவரத்து அலுவலக பதிவுத்துறை அலுவலக ஊழியர்களும் அரசு ஊழியர்கள்தான் அரசு ஊழியர்களிலேயே ஒரு தரப்பினர் நாயை உழைக்கிறார்கள் இன்னொரு தரப்பினர் ஜாலியாக வீட்டில் இருக்கிறார்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் என்றால் இதையெல்லாம் தலையில் அடித்துக் கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய மாநில அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் கூட யோசிக்காமல் மு க ஸ்டாலின் இருக்கிறார் அரசுக்கு சமீபத்தில் ஏராளமானோர் வாரி கொடுத்த கொரோனா நிவாரண நிதி எவ்வளவு தெரியுமா வேலைக்கு வராத அரசு ஊழியர்களின் ஒரு நாள் சம்பளத்திற்கு ஈடாகாது இந்த நிவாரண நிதி யாரையும் பட்டினி போட சொல்லவில்லை கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளச் சொல்லி தைரியமாக காரியத்தில் இறங்குங்கள் பணிக்கு வராத அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளம் கொடுக்கும் மடத்தனம் இதற்கு மேலும் நடக்க கூடாது நாடே அழிந்தாலும் நாங்கள் எதையும் விட்டு கொடுக்க முடியாது என்று அந்த நல்ல உள்ளங்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் ஈவு இரக்கம் காட்டாமல் டிஸ்மிஸ் செய்து வீட்டுக்கு அனுப்புங்கள் அந்த இடங்களுக்கு இளைய தலைமுறை காத்திருக்கிறது நன்றி